ரொம்ப ஈஸியான லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் உடச்சி கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் 2 பச்சை மிளகாய் போட போகிறேன், அதனால் இதுவும் உடச்சி போட்டால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, ஸோ நான் அதனால் அப்படியே போட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு லெமனை எடுத்துருக்கிறேன், லெமன் ஜூஸ் அந்த இது விதையெல்லாம் எடுத்துட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்ய லெமன் ரைஸ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சிப்ஸு இல்லைன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா கூட, ஊறுகாய் துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ லெமன் ரைஸ் வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்.